ஓபிஎஸ் பொறுத்தவரையில் தேர்தல் முடிஞ்ச உடனே பிஜேபியில் சேர்ந்துருவார் அவர். தேர்தல் முடிந்த உடனே பிஜேபியில் சேர்ந்துருவார், அதில் வந்து நோ டவுட்டு. அதனால் இப்போது பிஜேபிக்காக அதாவது கூலிக்கு மாரடைப்பவராக இன்றைக்கி வந்து ஓபிஎஸ்னுடைய அந்த குரல் இருக்குது. அதாவது சுருங்க சொன்னால் இவரோட வாய்ஸ் ஃப்ரம் பிஜேபி. அதனால் வந்து தேர்தல் பிறகு வந்து கண்டிப்பாக இவரை பொறுத்தவரை வந்து பிஜேபியில் ஐக்கியமாகிறது நடக்கும். இல்லை அது அவங்க இஷ்டம், தனி அணியாக போட்டிட்டோம் புரியுதுங்களா. எங்களை பொறுத்தவரை பொதுச் செயலாளர் சொன்னது போல் லெட்ஸ் வெயிட் அண்ட் சி, அதாவது ஒரு மகத்தான கூட்டணி கண்டிப்பாக அமையும். அதனால் தேர்தலுக்கு இன்னும் சில நாட்கள் இருக்குது. அதனால் இவர்கள் இல்லாத அந்த கூட்டணி, அதாவது பிஜேபி இல்லாத அந்த கூட்டணி வந்து கண்டிப்பாக அமையும், ஒரு மகத்தான கூட்டணி அமையன்ற அந்த கருத்தை வந்து பொதுச்சாக சொல்லியிருக்காரு. அதுமாதிரி நடக்கும். ஸோ தேர்தலுக்கு நாள் இருக்கிற அடிப்பில் பொறுத்து வந்து பாருங்கள் நீங்கள். சட்டமன்ற உறுப்பினருடைய மெஜாரிட்டியின் அடிப்படையில் தான் ஒரு நல்லாச்சு நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்து, அதே போன்று வந்து நம்முடைய புரட்சி தலைவி அம்மா வந்து எவ்வளோ எண்ணற்ற திட்டங்கள்லாம் வந்து கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி மூடு விழா பண்ணிச்சு இந்த விடியாத அரசு பத்திரத்தில். புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு ஒரு நல்லாட்சி வந்து அண்ணன் பொதுச்சாளர் எடப்பாடியார் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மை ஆதரவு, ஏன்னா பெரும்பான்மை ஆதரவு இருக்கிற சூழ்நிலையில் அப்போ அதிமுக தான் ஆட்சி பண்ணோம், இது எப்படி பிஜேபி ஆட்சி வரும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் மரக்கழுத்து போன விஷயங்கள் தயவுசெய்து பேச வேணாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.